கண்ணா, உங்க வீட்டில் அப்பா அம்மா என்ன தொழில் செய்யறாங்க? தங்கம், விவசாயம். விவசாயம் பண்றாங்க. என்னென்ன விவசாயம்டாமா பண்றாங்க? சோளத்தட்டு, வெங்காயம், வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு. வெரி குட்மா. வேறம்மா? சோளம், கம்பு, ஆரியம். ஓகேம்மா, அதெல்லாம் நீங்க உங்க தோட்டத்திலேயே கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றீங்களா? சரி, அதான் சாப்பிட்றோம். வெரி குட் தாங்க, சூப்பர், நல்ல விஷயம். சரி கண்ணா, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நம்ம அப்பா அம்மாலாம் விவசாயம் பண்றாங்க இல்லையா? விவசாயம் பண்றவர்கள், விவசாயிகள் வந்து ஏன் பணக்காரர்களா இருக்கிறது இல்ல? ஏன் பணக்காரர்கள் ஆக முடியும்? இப்ப விவசாயம் பண்றாங்க மிஸ், நம்ம கிட்ட இருக்கிற காசு முட்டோடியே காட்டுக்கு போட்டுறோங்க மிஸ். என்னென்ன வாங்கணும், மருந்தெல்லாம், பார் பிடிக்கிறது, டிராக்டரி ஓடுறதுல இருந்து எல்லாமே அதுல போட்டுருவாங்க மிஸ். அப்புறம் மிஸ், அது நல்லா வளர்ந்து அது நல்லா காசு கொடுக்க மாட்டேங்குது மிஸ். இப்பெல்லாம் முன்னெல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் மிஸ், இப்ப வந்து விவசாயமே கொஞ்சம் விட்டுட்டு மிஸ், லாபம் எல்லாம் அதிகமா வராதுனால. லாபமே இல்லாததுனால விவசாயத்தையே விட்டுட்டீங்களா? ஏன்னா எல்லா பணமுமே நீங்க வந்து விவசாயத்துல போடுறீங்க, ஆனா அதுக்கான முதலீடு அப்படிங்கறது வந்துட்டு வரமாட்டேங்குது இல்லையா? அதிக லாபம் வந்து கொடுக்கல இல்லையா தங்கம்? ஏன் கொடுக்க மாட்டேங்குதுரா? என்ன ரீசன், ஏன் நல்லா வளர்ச்சி வரல மிஸ்? உண்மையான ரீசன் என்னன்னா, இப்ப நாம வந்து தொழிலாளியா இருக்கிறோம் மிஸ், வியாபாரிகிட்ட கொண்டு வித்தோம்னா மிஸ், நம்ம கிட்ட விக்கிற விலைய வந்து குடுக்கறது இல்லைங்க மிஸ். இப்ப இவகிட்ட இவ வந்து தொழிலாளி நாங்க விவசாயி நாங்க மிஸ், நான் வியாபாரிங்க மிஸ். இவ என்கிட்ட கொண்டாந்து பொருள் குடுக்கறேன்னா, நான் வந்து இவளுக்கு 100 ரூபா கொடுத்தனா, இப்ப நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போறவங்க வந்து என்ன வாங்கிட்டு போறவங்களுக்கு வந்து 200 ரூபா சொல்லி வாங்க கொடுப்போங்க. ஓ, அப்ப விவசாயிக்கு கிட்ட இருந்து வாங்குறவங்களுக்கு இடையில யார் இருக்காங்க? வியாபாரி இருக்காங்க. அப்ப அந்த வியாபாரிகள் என்ன பண்றாங்க கண்ணா? விவசாயிங்க கிட்ட கம்மி விலைக்கு வாங்கிட்டு வாங்குறவங்க கிட்ட என்ன பண்றாங்க? அதிக விலைக்கு கொடுக்கறாங்க. அதனாலயும் என்ன ஆகுது, விவசாயிகளுக்கு லாபமே கிடைக்கல, நஷ்டம் ஆகுது இல்லையா? ஒண்ணு, நம்ம முதலீடெல்லாம் போட்டுறோம், அது நல்லா வளர்ச்சி கொடுக்கல இல்லையா? ஏன் அப்படின்னா, ஆரம்பத்துல எல்லாம் இயற்கை உரங்கள் போட்டோம், இப்ப என்னாச்சு சாமி, எல்லாமே செயற்கை உரமா போடுறோம். அது இல்லாம கூலி எல்லாம் வந்து அதிகமாகுது இல்லையா? பார் பிடிக்கிறதுக்கு, டிராக்டருக்கு, இந்த மாதிரி செலவுகள் வந்து அதிகமாகுது. ஆனாலும் கடைசியில லாபம் அப்படிங்கிறது வரல. இன்னொரு ரீசன் சரண்யாதேவி சொன்னது என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கும் வாங்குறவங்களுக்கு இடையில யார் இருக்காங்க? வியாபாரிகள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தான் நல்ல லாபம் கிடைக்குது, விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே தங்கம், அப்ப நம்ம என்ன பண்ணணும்டா சாமி? மிஸ், நாம வந்து நேரடியாவே நான் விவசாயி இருக்கிறவங்களாங்க மிஸ், வாங்குறவங்க கிட்ட நம்ம கிட்டே வந்து வாங்கிக்கணும். ஓ, டைரக்டா வாங்குறவங்க என்ன பண்ணும், வியாபாரிங்கள இல்லாம வாங்குறவங்க வந்து டைரக்டா விவசாயி கிட்டே வாங்கிட்டோம் அப்படின்னா நல்ல விலைக்கு வாங்கலாம் இல்லையா? சரி தாங்க, அப்போ விவசாயிகளும் பணக்காரர்களா ஆகணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் மிஸ்? சொல்லுமா மிஸ். இப்ப வியாபாரி கிட்ட வந்து நம்ம நேரடியா வியாபாரிகிட்ட வாங்க மிஸ், விவசாயிகிட்டே வந்து நேரடியா வாங்கிட்டு போலாம். அப்படி வாங்கினா என்ன ஆகும்? அப்படி வாங்கினாங்க மிஸ், வியாபாரி வந்து நல்ல கொள்ள விலைக்கு விக்கிறாங்க மிஸ், நாம வந்து ஏமாலியா ஏமாந்துடுறோம் மிஸ். அதனால அதாவது வாங்குறவங்களும் ஏமாற மாட்டாங்க, பிளஸ் விவசாயிகளும் என்ன ஆவாங்க சாமி, கொஞ்சம் அதிக விலைக்கு கொஞ்சம் குடுக்கலாம் இல்லையா? வியாபாரி வந்து மிஸ், வியாபாரி பண்றது வந்து விவசாயிக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கொஞ்சம் சொல்லி அவங்க இப்படி பண்ணாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் மிஸ். என்ன வாங்குறீங்க வந்து அவங்க கிட்ட கம்மியா வாங்கி எங்ககிட்ட அதிகமா விக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணி விட்டா கொஞ்சம் நல்லா. ஓ ஓகே, அதாவது வாங்குறவங்க என்ன பண்ணும், விவசாயிங்கிட்ட இருந்து நீங்க கம்மியான விலைக்கு தான் வாங்குறீங்க, ஆனா ஏன் எங்ககிட்ட வந்துட்டு அதிக விலைக்கு விக்கிறீங்க அப்படிங்கறது கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? சரிடா தங்கம், சரி ஓகே. அப்ப நீங்க சொல்றீங்களடா, இப்போ அபிராமி சொன்னாங்க நாங்க விவசாயத்தையே விட்டுட்டோம், லாபம் இல்லாததுனால விவசாயத்தையே விட்டுட்டோம்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி எல்லாருமே விவசாயத்தை விட்டுட்டா என்ன ஆகும் மிஸ்? விவசாயத்தையே விட்டு அப்படி விட்டுடுறாங்க மிஸ், நம்ம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எல்லாருமே. ஆமா, இப்ப நம்ம கிராமத்துல இருக்கிற நம்மளே விவசாயம் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் கண்ணா? சாப்பாடே இருக்காது. ஆக மொத்தத்துல அப்ப நம்ம என்ன பண்ணணும், விவசாயியும் பாதிக்க கூடாது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், நல்ல முறையில நம்ம கண்டிப்பா விவசாயத்தை வந்து கைவிடக்கூடாது சரியா? ஓகேவா, கைவிடக்கூடாது. ஆனால் என்ன பண்ணலாம், இயற்கை உரங்கள் எல்லாமே போட்டு பழைய நிலைமைக்கு நம்ம போடலாம் ஓகேவா? பழைய காலத்தில் எப்படி எல்லாம் விவசாயம் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். ப்ளஸ் என்ன கண்ணா, இன்னொரு விஷயம் சொன்ன மாதிரி
வியாபாரிங்க கிட்ட வந்துட்டு நம்ம கொடுக்காம நம்மளே டைரக்டா வாங்குறவங்க கிட்ட வந்துட்டு சேல் பண்ணலாம் இல்லையா? அப்படி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் வியாபாரிங்க கிட்ட கொடுக்கும்போது இப்ப 100 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க கிட்ட வாங்குறவங்க கிட்ட கொடுக்கும்போது ஒரு 110-120 அப்படி கொடுத்தோம் அப்படின்னா வாங்குறவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், கம்மியா இருக்கும். பிளஸ் வந்து அந்த இடையில வியாபாரிகள் அப்படிங்கிறவங்க கிட்ட வந்து அது அந்த செலவுகள் எல்லாமே என்ன பண்ணிடலாம், போக்குவரத்து செலவுல இருந்து வியாபாரிகளுக்கு கொடுக்குற கமிஷன்ல இருந்து எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் கண்ணு, கம்மி பண்ணிக்கலாம் இல்லையா?